வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிபிகேஷன் கரெக்டா உங்களுக்கு அப்டேட். ஹோட்டல் பொங்கலுக்கு ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டபரால அரை கிலோ அளவுக்கு சிறுபருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்காங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. சிறுபருப்பு வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால இதை கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ அரிசி போட்டுட்டு அரிசி நல்லா குழற அளவுக்கு டைம் கொடுத்து பொங்கல் நல்லா வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே பொங்கல் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து சாப்பாடு வந்து மேலே வர ஆரம்பிக்குது. முதல்ல பருப்பு வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது, இப்போ வந்து சாப்பாடு வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போது நல்லா வந்து சாதம் வெந்துருச்சு. நமக்கு பொங்கலுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த கலரும் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு தாளிக்க போயிடுறாங்க. தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து எந்த அளவுக்கு வேணும் எடுத்துகிட்டு மிளகு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு. தாளிக்கிற பேன் வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு டால்டா வந்து சேர்த்துக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறாங்க. டால்டாவும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு டைம் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு முந்திரியும் மிளகும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா செவர வைக்கிறாங்க. இது செவந்த பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு பொங்கலோட சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா லிக்விடாக இறக்கணும், இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு, ஸோ வந்து கிளற ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் பொங்கல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணுறாங்க. பொங்கல் சாம்பார் வந்து நல்ல டபரா வச்சுட்டு அதில் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வந்து பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு 10 கிராம் அளவுக்கு சோம்பு, 10 கிராம் அளவுக்கு சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயோடு பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் மீட்டு வாக்கா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ அளவுக்கு, ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பச்சை மிளகாய், 2 கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா காய்கறி ஓரளவு வெந்துடணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ தக்காளி, இதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை வந்து சாம்பாருக்கு சேர்க்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு போகிறாங்க. இப்போ தக்காளி வதங்க பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறாங்க. சாம்பாருக்கும் எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்தே வந்து உப்பு போட்டாங்க. இப்போ நல்லா வந்து இதை வதக்கிடலாம். வதக்கிட்டு சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சாம்பார் பொடி, அதிலே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க.
வதக்கிட்டு ஒரு 2-3 ஜக் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சுருக்காங்க. 1.5 கிலோ அளவுக்கு சிறுபருப்பு, 2 அழக் அளவுக்கு தோரம் பருப்பு நல்லா வேக வச்சு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறாங்க. விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் இதை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுறாங்க. கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும். பூரி, பொங்கல், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஃபேவரட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.